இணைந்து செய்யறதில்ல நாம் இப்போ ஒரு செயல்பாட்டை செய்ய போகிறோம். இந்த செயல்பாட்டில் நடுவில் ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்துக்கு நடுவில் இம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து நாம் ஒரு வார்த்தை எடுத்து உருவாக்கி எழுதணும். உதாரணமாக இங்கே பா இருக்குது, இதில் டா இருக்குது, நடுவில் இம் இருக்குது. மூணுத்தையும் சேர்த்தா என்ன வரும்? பாடம். அதுபோல் நீங்களும் சொற்களை உண்டாக பார்க்கலாம். இப்போ இங்கே கோடு போட்டு இருக்கு இல்லைங்களா, அத்தனை சொற்களை நீங்கள் உண்டாக்கி எழுதணும். இந்த வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை வச்சு நீங்கள் மாற்றியமைச்சு சொற்களை, புதிய சொற்களை உண்டாக்கி எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். எழுதிட்டிங்களா? நம்ம விடைகளை சரிபார்க்கலாமா? இந்த விடைகள் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளையும் எழுதி வைக்கலாம். சரி, விடைகளை பார்க்கலாம். மா ட இம் சேர்ந்து என்ன வரும்? மாடம். அடுத்ததா ப ட இம் சேர்ந்து என்ன வரும்? படம். அடுத்ததா ப ழ இம் சேர்ந்து என்ன வரும்? ர இம் ப இம் என்ன வரும்? ரம்பம். பட்டம். எழுத்துக்கள் இருக்கா பாருங்க, ப இ ட இம் சேர்ந்து பட்டமாக வருது. அடுத்ததா மடம், ம ட இம் மட. அடுத்ததா மா இம் ப ழ இம் மாம்பழம். மாமகம். அடுத்ததா ட இம் ட இம் டம் டம். இந்த வார்த்தைகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களும் புதிய வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து எழுதலாம். சரி, சரியான விடைகளை நீங்கள் குவிச்சுக்குங்க. உங்களோட விடையை சரிபார்த்துக்குங்க, உங்களோட புத்தகத்தில் எழுதிக்குங்க. எழுதாதவங்க